அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனகோபால். நெருப்பு ராசியும் ஜாதகமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூன்று ராசிகளுமே நெருப்பு ராசிகள். ஒரு ஜாதகத்தில் லக்னமோ அல்லது ராசியோ நெருப்பு ராசிகளில் விழுந்தால், அல்லது லக்னம் ராசி இரண்டுமே நெருப்பு ராசிகளில் விழுந்தால், அல்லது லக்னம் நெருப்பு ராசியாக லக்னாதிபதியும் வேறொரு நெருப்பு ராசியில் இருந்தாலும் சரி, மொத்தத்தில் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியதிபதி இவர்கள் எல்லாமே நெருப்பு ராசிகளோடு சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் எந்த விஷயத்தை பண்ணாலும் அக்னி வழியாகத்தான் செய்ய வேண்டும். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறார், கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னா, இவர் கோயிலுக்கு போய் தீபாராதனை காட்டுறது, விளக்கு போடுறது, ஹோமங்கள் பண்ணுறது, யாகங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாகத்தான் தங்களுடைய கோரிக்கையை கடவுளுக்கு சொல்ல முடியும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போய் விளக்கு போடுறது, கோயிலுக்கு லைட்டு போடுறது, கோயிலில் யாகங்கள் வளர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்து தங்கள் கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை அதன் மூலம்தான் சொல்ல முடியும். எல்லாரும் எல்லா விதத்திலும் வழிமுறைகளை பயன்படுத்தி பிரார்த்தனையை செய்ய முடியாது. அப்போ உங்கள் ராசியில் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசி அதிபதியோ நெருப்பு ராசிகளில் இருந்தால், நெருப்பு ராசிகளோடு சம்பந்தம் ஏற்பட்டால், நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஹோமங்கள் வளர்க்குறது, யாகங்கள் வளர்க்குறது, வேத பாடசாலை நபர்களுக்கு இயன்ற அளவு தானங்கள் தர்மங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து மிகப்பெரிய வாழ்வாங்கு வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவை பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.